குரானுடைய எந்த வசனத்தையும் பொய்யாக்கி விட முடியாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு உண்மையான ஹதீஸையும் பொய்யாக்கி விட முடியாது. ஆமாம், இங்கிலாந்தில் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த விவாதத்தில் ஒரு ஹதீஸை உண்மைப்படுத்துவதற்காக ஒரு முஸ்லிம் விஷத்தை குடித்து காட்டி நிரூபித்திருக்கிறார். அவர் தபலீக் ஜமாத்தில் இறை அழைப்பு பணியை செய்து கொண்டிருப்பவர். அவருடைய பெயர் ஷேக் அஸ்ரார் ராசித். சுபஹானல்லாஹ், இங்கிலாந்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இஸ்லாத்தில் இணைவதை தடுப்பதற்காக குரானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பொய்ப்படுத்துவதற்காக பல முயற்சிகளில் இந்த கிறிஸ்தவர்கள் இறங்கியுள்ளார்கள். அந்நாட்டினுடைய கிறிஸ்தவர்கள் அதன் வகையிலேதான் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை திரித்து கூறி மக்களிடையே பல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு உண்மையை விளங்க வைப்பதற்காக, உண்மையை புரிய வைப்பதற்காக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுடன் விவாதம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த விவாதத்தில் இரண்டு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களிடத்திலே ஒரு சேலஞ்ச் செய்துள்ளார்கள். அதாவது புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 5445 ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டுள்ளது. தினந்தோறும் எவர் காலையில் 7 அஜுவா பேரீச்சம்பழங்களை சாப்பிடுகிறவர்களுக்கு அந்த நாள் எந்த விஷமும் பாதிக்காது, எந்த சூனியமும் அவருக்கு இடையூறு செய்யாது என்ற இந்த ஹதீஸை வைத்து அந்த கிறிஸ்தவர்கள், நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இதோ உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த விஷ பாட்டிலை குடித்து இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தி காட்டுங்கள். இது நீங்கள் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய முஹம்மத் நபி அவர்களுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை, இந்த ஹதீஸை பொய் என்று நாங்கள் சொல்கிறோம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பொய்யர் என்று சொல்கிறோம். அப்படி நீங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர் என்று சொன்னால் இந்த விஷத்தை குடித்து காண்பித்து இந்த ஹதீஸை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னவுடன் எதுவும் பேசாமல் அங்குள்ள ஒரு முஸ்லிம் ஷேக் அஸ்ரார் ராசித் என்பவர் தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து தனக்கு முன்னால் வைக்கப்பட்ட விஷ பாட்டிலை எடுத்து அதனுடைய விஷத்தை குடித்து விட்டார். அதற்கப்புறம் அவர் சொன்னார், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதை நாங்கள் நம்புவோம், அதை நாங்கள் செய்வோம். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை எப்போதும் பொய்யாகாது, அதனால்தான் நான் இந்த விஷத்தை குடித்து விட்டேன் என்பதை சொன்னவுடன் அங்கு ஒரே தக்பீருடைய சத்தம்தான். அந்த கிறிஸ்தவ விவாதக்காரர்கள் அதை பார்த்தவுடன் வாயடைத்து போனார்கள். சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை என்றைக்கும் எப்போதும் பொய்யாகாது. In regards to the poison, quickly. Yeah, I was going to respond to that. Sorry, just in regards to the poison, as I said, that isn't in the earliest manuscript, so the poison doesn't work. And also in regards to, but even if it was in the earliest manuscripts, okay, you can respond. I would love to know actually if you can drink that poison, because remember, guys, what Muhammad says: just drink the poison, get a date. It should help you. That's right, says that. Okay. Date? Can someone go and get a date? And also, can someone check if it is poison or not? Right, I think we should leave that there. I don't know what the public liability is, so, like here, Hamza. I'm feeling a bit...